ஓம் ஸ்ரீ மகா கணபதி துணை. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடத்தின் தங்கவேல் கவுண்டர் வழங்கும் காதல் தோல்வி, அதை பற்றி மற்றும் ஒரு சில கருத்துக்கள். இதுவரைக்கும் எனக்கு லைக்ஸ் கொடுத்துங்க, வியூஸ் பார்த்தவங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, இனிமேல் பண்ண போகிறவங்க அனைவருக்கும் எனது இதயம் கனிந்த நன்றி, வணக்கம். லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஷேர் பண்ணிக்கங்க. உங்களது நல்லாதவுடன் வீடியோ மீண்டும் தொடரும். சரி, விஷயத்துக்கு வருவோம். காதலில் வந்து தோல்வி, இந்த காலத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு காதல் வந்து அதிகமாக வந்துகிட்டு இருக்கு. இன்றைய சூழ்நிலையிலேயே ஆண்கள் பெண்களும் உயர்கல்வி பெறும் நிலையில், கல்லூரிகளில் ஒன்றாக படிக்கும் நிலையிலும், காதல் வசப்படும் நிலையிலும் தருகிறது. ஆனால் அதில் சில காதல் மட்டுமே திருமணத்தில் முடிவடைகிறது. சில ஒருதலை காதலாகவும் திருமணமானவன் விட்டு கொடுத்து வாழும் நிலையில்லாத நிலையில் தான் என்ற அகம்பாவத்தால் பிரிவினை விவாகரத்தை தருகிறது. இதற்கு கோல்நிலையிலே காரணமாகும். லக்னம் சந்திர பகவான் அஞ்சாம் பாவம் ஏழாம் பாவம் ஏழாம் அதிபதிகள் ஒன்று கொண்டு சம்பந்தப்படும் நிலையில் காதல் வசப்படும் நிலையை தருகிறது. மேலும் அவர்களுக்கு பாதகாதிபதி 6, 8, 12 அதிபதிகள் ஒருவரின் சம்பந்தம் ஏற்பட்டால் அது தோல்வியைத்தான் தருகிறது. லக்னம் அல்லது ஏழாம் பாவத்தில் பாவர் சுவர் இருந்தாலும், அவர் வக்ர நிலையில் இருந்தாலும் அவர்கள் காதல் வசப்படக்கூடாது, காதல் நிறைவேறாது. சந்திர பகவானை ராகு பகவான் கேது பகவான் பார்த்தாலும், சந்திர பகவான் 11 ராகு இருந்து சுக்கரனுடன் சம்பந்தம் பெற்றாலும் காதல் திருமணம் மகிழ்ச்சியாக அமைவதில்லை. ஏழாம் அதிபதியும் சனி பகவானும் ஒன்று கொண்டு பார்த்து கொண்டாலும் அவர் விரும்பியவரையே திருமணம் செய்து கொள்வார்கள். ஆனால் மற்ற நிலையில் மேலே சொல்லப்பட்ட விதிகள் இருந்தாலும் திருமண வாழ்வு மகிழ்ச்சியாக அமைவதில்லை. சரி, காதலில் வந்து காதலுக்கு எப்படி பார்க்க வேண்டும்? ஏழாம் பாவம் அஞ்சாம் பாவம் ஒன்பதாம் பாவம் பார்க்க வேண்டும். ஏழாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி உபயராசியில் இருந்ததுன்னா கண்டிப்பாக காதல் வெற்றி. ஸ்திர ராசியில் இருந்தால் தேவதாஸ், சரராசியில் இருந்தால் தோல்வி. இந்த மாதிரி ஒரு அமைப்பு உண்டு. ஏன் சொத்துக்கள் நிலைப்பதில்லை? ஒருத்தர் திடீர்னு பார்த்தோம்னா பங்களா கட்டுறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க. நாலாம் பாவத்திற்கு 12 பாவம் 3 பாவம் ஆகும். 3 பாவத்திற்கு 6, 8, 12 அதிபதியில் ஒருவர் சம்பந்தம் பெற்றாலும், 3 அதிபதிக்கு பாதகாதிபதி அல்லது 6, 8, 12 அதிபதி ஒருவர் சம்பந்தம் பெற்றாலும், செவ்வாய் பகவானுக்கு இவ்வித நிலை ஏற்பட்டாலும், 3 பாவத்திற்கு வக்ரம் பெற்ற கிரகம் சம்பந்தம் பெற்றாலும் அவரது பெயரில் இருக்கும் அசையா சொத்துக்கள் நிலையாக இருப்பதில்லை. இவ்வித நிலையுள்ளவர்கள் உங்களது ஜோதிடரின் ஆலோசனையை கேட்டு அவர்களது பெயரில் உங்களது பெயரில் சொத்துக்கள் வாங்காதீங்க. மனைவி அல்லது பிள்ளைகள் பெயரில் வாங்க வேண்டும். உடல்நலம். 1 அதிபதி 2 அதிபதி 8 பாவத்தில் இருந்து பலம் பெற்று சனி நாள் பார்க்கப்பட்டால் உடல் நலமுடன் இருப்பார்கள், நோய்களின் பெரும் பாதிப்பை பெறமாட்டார். 6 அதிபதி 8 அதிபதி 3 பாவத்திலிருந்து பலமற்ற சுக்கிரன் சூரியன் சந்திரனுடன் சம்பந்தம் பெறுமானால் கண் பார்வையில் கோளாறு ஏற்படும். 6 அதிபதி சேர்க்க வேண்டாம். ஒன்றாம் அதிபதி 6 அதிபதியுடன் சூரிய பகவான் இணைந்து 8 அல்லது 9 இருப்பது தொண்டையில் நோய் டான்சில் ஏற்படும். 1 அதிபதி 5 அதிபதி 6 அதிபதி 9 அதிபதிகள் ஒன்று கொன்று சம்பந்தம் பெறுமானால் தொண்டையில் சதை வளர்ச்சி ஏற்படும். இதில் செவ்வாய் பகவான் சனி பகவான் சம்பந்தப்படுமானால் அதற்காக அறுவை சிகிச்சை செய்து கொள்ளும் நிலையும் ஏற்படும். சனி பகவான் ராகு பகவான் இணைந்து செவ்வாய் பகவானின் வீடான மேஷம் அல்லது விருச்சிகத்தில் இருந்தால் உடல்நிலையில் ஏதாவது ஒரு கோளாறு தந்து கொண்டே இருக்கும். புத பகவான் மேஷ ராசி விருச்சிக ராசி இருந்தால்
மூல நோயினால் துன்பப்படுவார்கள். சந்திர பகவானுக்கு 5ஆம் இடத்துலேயோ 9ஆம் இடத்துலேயோ சுக்கிரன் இருந்தால் கண்ணோய் குணமாகும், அதனால் பெரும் பாதிப்பை தராது. செவ்வாய் பகவான் 2ஆம் பாவத்திலிருந்து அம்சத்தில் பகவீட்டில் இருந்தால் முகத்தில் புண் அடிக்கடி வரும். 8ஆம் அதிபதி லக்னம் லக்னாதிபதியுடன் சம்பந்தப்பட்டால் இளமையில் உடல்நலம் பாதிக்கப்படும். பிறக்கும் போது 8ஆம் அதிபதியினுடைய திசை நடந்தாலும் இளமை காலத்தில் பல இன்னல்களை தரும். கும்பராசிக்கு 4ஆம் இடத்துலேயோ 10ஆம் இடத்துலேயோ சூரிய பகவான் இருந்தால் ரிஷபம் அல்லது விருச்சிகம், தந்தைக்கு இதய நோய் கட்டாயமாக இருக்கும். செவ்வாய் பகவான் சூரிய பகவான் சம்பந்தம் பெற்ற குருவின் சம்பந்தமும் பெருமானால் மூலிகை இயற்கை வைத்தியம் இவற்றில் ஆர்வம் ஏற்படும். இவற்றை கற்றுக்கொண்டு பயணம் பெறலாம். மருத்துவ தொழில் புரிபவர்களுக்கு இந்த யோகம் இருந்தால் அலோபதி மருத்துவத்தை விட ஆயுர்வேத மருந்துகளையே சிபாரிசு செய்வார்கள். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடர் தங்கவே இருக்க வேண்டிய நன்றி, வணக்கம்.